அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரர்களின் முக்கியமான கேள்வியே, சனி பகவான் எப்பொழுது எங்களுக்கு நல்லது செய்வார் என்பதே சிம்மராசி அன்பர்களின் கேள்வியாக உள்ளது. கடந்த 6 வருடங்களாகவே அனைத்து விஷயங்களிலும் கெட்ட அனுபவத்தையே கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் சிம்மராசி அன்பர்கள். குறிப்பாக கடந்த 2.5 வருடமாக கொஞ்ச நெஞ்ச கஷ்டம் நீங்கள் படவில்லை. தோல்விக்கு மேல் தோல்வி, வேலை இழப்பு, தொழில் நஷ்டம், ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், செய்நன்றி மறத்தல், கடன் பிரச்சனை அதிகமாகுதல், குடும்ப உறவில் விரிசல், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, காதல் பிரிவு, அனைத்து இடங்களிலுமே அவமானம், மன அழுத்தம் என சிம்மராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் அதிகத்திலும் அதிகம். 2020 சனி பெயர்ச்சிக்கு பிறகு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. பிரச்சனைகள் குறைந்தபாடில்லை. நேயர்களே, இந்த நிலை முற்றிலும் மாறப்போகிறது. குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறதாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. அப்படி நீங்கள் சொல்லும் காலகட்டம் எப்பொழுது என்று கேட்பது புரிகிறது. ஆம் அன்பு நேயர்களே, வருகிற ஜனவரி 2023 17ஆம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் கண்டக சனியாக உங்களுக்கு அமரப்போகிறார். என்ன சாமி, கண்டக சனியாக அமர்றது எங்களுக்கு நல்லதா அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. ஆமாம், சனி பகவான் சிம்மராசி என்பர்களுக்கு கண்டக சனியாக அமைவது 100% நல்ல பலன்களையே தரப்போகிறது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் ஆட்சி பெற்று அமரும் சனி பகவான் சிம்மராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்து சசமகா யோகத்தை கொடுக்க போகிறார். அன்பர்களே, சனி பகவான் சிம்மராசிக்கு 6ஆம் மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதி. அவர் 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வதால் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்காது. கண்டக சனி என்றாலும் ராசிக்கு கேந்திரத்தில் இருப்பதால் சனியுடைய கடுமையான காலங்கள் வருங்காலத்தில் சற்று குறைந்தே இத்தனை நாட்கள் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. சனி பகவான் சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். சுகஸ்தானமான 4ஆம் இடம், பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தின் மீது சனியின் பார்வை படுகிறது. சனி பகவான் தனது 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதால் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் இந்த காலகட்டத்தில் உயரப்போகிறது. நீங்கள் யார் என்று உலகிற்கும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தப் போகிறீர்கள். பேச்சில் சாமர்த்தியம் கூடப்போகிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும் காலகட்டமாகவும், கொடுத்த கடன்கள் திரும்பி வரும் காலகட்டமாகவும், நீங்கள் வாங்கிய கடன்கள் அடைபடும் காலகட்டமாகவுமே இந்த சனி பேச்சு உங்களுக்கு அமையப் போகிறது. சில தடைகள் ஏற்பட்டாலும் தெய்வ அனுகூலம் காரணமாக அனைத்து செயல்களையுமே வெற்றிகரமாக முடிக்கப் போகிறீர்கள் சிம்மராசி அன்பர்களே. 7 குடைய சனி 7ஆம் பார்வையாக சிம்மராசியை பார்க்கிறார். இதுவரை குடும்பத்தில் நடைபெறாமல் தள்ளிப்போன சுபகாரியங்கள் இனிதே நடைபெறப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இனி குழந்தை பாக்கியம் அமையப் போகிறது. அதனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவப் போகிறது. பழைய இடங்களை விற்று புதிய வீடு, வண்டி வாகனங்கள் வாங்கப் போகிறீர்கள். மேலும் குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கும் அமைப்பும் உங்களுக்கு அமையப் போகிறது. சகோதர சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் உங்களது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கப் போகிறது. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் அமையும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. இருப்பினும் வேலையில் திருப்தியற்ற மனநிலையே இருக்கும். அதுவும் சிறிது காலத்தில் மாறப்போகிறது. எனவே கிடைக்கும் வேலையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வது நல்லது. அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டுவிடக்கூடாது. வேலையாட்களினாலும் நன்மை உண்டாகப் போகிறது இந்த காலகட்டத்தில். ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம், ஊர் மாற்றம் அமையும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. மாணவர்களை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்க போகிறது. மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில வாய்ப்பும் சந்தோஷமும் நிறைந்த வாய்ப்பும் அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். குறிப்பாக ஜாமீன் கையெழுத்தும் போடுவதும் கூடாது. தேவையில்லாமல் கடன் வாங்குவதும் கூடாது. கடன்களை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. உடல்நலத்திலும் அதிக கவனம் தேவை. தேவையற்ற வாக்குகளை கோவித்துவிட்டு அதற்காக நீங்கள் மல்லாட வேண்டியிருக்கும். எனவே வாக்கு கொடுப்பதையும் தவிர்த்துக் கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. இருப்பினும் அடிக்கடி விருந்து கேளிக்கையில் கலந்து கொண்டு உங்களது மனம் மகிழ்ச்சி கொள்ளும். குடும்பத்தில் புதிய உறவு வந்து சேரப்போகிறது. காதல் இனிக்கும். ஒரு சிலருக்கு காதல் கணிந்து திருமணத்தில் முடியும் வாய்ப்பும் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு அமையப் போகிறது. இந்த சனி பெயர்ச்சி சிம்மராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. எனவே நீங்கள் இத்தனை நாள் கட்ட கஷ்டங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இனி வரப்போகிற சந்தோஷமான காலகட்டங்களை எண்ணி உங்களது வாழ்க்கையை நடத்துங்கள். நன்றி.